ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் கர்த்தர் இயேசுவின் பெயரால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கும் கூட ரோமர் 8:30 பரிசுத்த ஆவியின் ஏவுதலாலே பவுல் அப்போஸ்தலர் உலக கிறிஸ்தவ விசுவாச கூட்டத்திற்கு அவர் எழுதிய ஜீவ சத்தியம், தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமையில் பங்கடைய செய்திருக்கிறார் என்ற அந்த மாபெரும் சத்தியத்தை அவர் இன்றைக்கும் ஆவியானவர் ஏவுதலால் நமக்கு எடுத்து சொல்லுகிறார். தேவன் எவர்களை முன்குறித்தார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மீட்பின் செய்தியை, விடுதலையின் செய்தியை, ஆசீர்வாதத்தின் நற்செய்தியை, பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாய் மாறும் மகிமையின் செய்தியை உலகமெங்கும் புறப்பட்டு போய் எல்லா தேசத்தாருக்கும், எல்லா இனத்தாருக்கும், எல்லா ஜாதி ஜனங்களுக்கும் அறிவியுங்கள் என்று சொன்னார். அப்படி என்று சொன்னால் தேவன் முழு உலகில் இருக்கிற அத்தனை மனித குலத்திற்கும் அவர் நீதிமான்கள் ஆகும்படியான அழைப்பை முன்குறித்திருக்கிறார் என்பதை இதிலிருந்து நாம் எல்லோரும் அறிந்து கொள்ளலாம். ரோமர் 3:10 சொல்கிறது, பூமியிலே நீதிமான் ஒருவனும் இல்லை என்று சொல்லி. காரணம் என்ன? அதே ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்றவர்களாக இழந்து போனார்கள் என்று சொல்லி. இன்றைக்கு கொரோனா என்கிற ஒரு நோய் முதலாவதாக ஒரு மனிதனுக்குள்ளே அது தொற்றி கொண்டது. அந்த ஒரு மனிதன் யாரை தொட்டானோ, எதை தொட்டானோ, அதிலிருந்தெல்லாம் அந்த நோய் எல்லாருக்கும் பரவ ஆரம்பித்தது. எப்படி ஒரு வியாதி முழு உலகத்திற்கும் இன்றைக்கு பரவியிருக்கிறதோ, இதே போலத்தான் பாவமும் கூட. முதல் மனிதன் ஆதாமை பாவம் தொட்டதின் விளைவு அந்த இரத்தத்தில் தோன்றிய முழு மனித குலமும் இன்றைக்கு பாவத்தின் சந்ததிகளாக, முழு உலகமும் பாவத்தின் ஜனக்கூட்டமாக இன்றைக்கு இருப்பதின் காரணம் அதுதான். இந்த உண்மையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், கொரோனா எப்படி ஒரு மனிதனிலிருந்து தேசமெல்லாம் பரவியது என்ற சம்பவத்தெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள் அல்லவா, பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, இதிலிருந்து நீங்கள் எல்லோரும் விளங்கி கொள்ளலாம். ஆகவேதான் வேதம் சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை இழந்தார்கள் என்று சொல்லி. அதோடு மாத்திரமல்ல, பிரசங்கி 7:20 பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் வேதத்தின் வழியாய் சொல்லும் செய்தி என்ன தெரியுமா? ஒரு தீமையே செய்யாமல் நன்மையே செய்த நீதிமான் பூமியில் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்கிறது. ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் விசுவாசத்தின் மனிதனாய் மாறுவதற்கு முன்பு அவர் பாவ மனிதனாய் இருந்ததைத்தான் வேதம் சொல்கிறது. ஆதியாகமம் 12:10-13 பாருங்கள். எகிப்திலே சாப்பாடு இருக்கிறது என்று கேள்விப்பட்ட ஆபிரகாம் அங்கே போய் தன் மனைவியோடு வாழ போன ஆபிரகாம் ஊருக்கு பயந்து, உயிருக்கு பயந்து தன் மனைவியை சகோதரி என்று அந்த தேசத்தார் இடத்துல அவர் போய் சொல்லுகிறார். ஆமீன் அன்பானவர்களே, ஆபிரகாம் ஒரு தவறு செய்த மனிதனாய்த்தான் வேதத்தில் சொல்லப்படுகிறார். ஏசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் பிரசித்தி பெற்ற தீர்க்கதரிசி என்று பழைய ஏற்பாட்டு காலத்தில் அழைக்கப்பட்டாலும், ஏசாயா 6:5 பாருங்கள். தேவாதி தேவனை சிங்காசனத்தின் மகிமையின் கர்த்தரை ஏசாயா தரிசித்த போது, என்னுடைய உதடு அசுத்த உதடு என்று ஏசாயா பாவ அறிக்கை செய்தார். ஆம், தேவனுடைய பார்வையில் பூமியின் நீதிமான் ஒருவரும் கிடையாது. தாவீதை எடுத்துக்கொள்ளுங்கள். 19:13 பாருங்கள். மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும் என்று தாவீது கதறினார். ஆமென் அன்பானவர்களே, இந்த பூமியில் பாவமில்லாத மனிதன் ஒருவருமே இல்லை. ஆனால் பரலோக கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக இந்த உலகத்திற்கு அவர் மனித குலத்தை நீதிமானின் சந்ததியாய் மாற்ற இந்த உலகத்திற்கு
கர்த்தராகிய இயேசு வந்தார். இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு வாழ்ந்த யூத மத தலைவர்கள் எப்படியாகிலும் அவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ரோம கவர்னராக இருந்த பிலாத்து இடத்தில் கொண்டு போய் நிறுத்தினார்கள். பிலாத்து கேட்டான், இந்த இயேசு செய்த தவறு என்ன? யூத மத தலைவர்கள் சொன்ன மூன்று குற்றங்கள். ஒன்று, இந்த இயேசு பாவிகளை மன்னிக்கிறார். ஆம், அன்றைக்கு யூதர்கள் பாவிகளை ஒருபோதும் அவர்கள் மன்னித்ததே கிடையாது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாவிகளை மன்னிக்கிறவராய் இந்த உலகத்துக்கு வந்தார். அது யூதர்களுக்கு பெரிய குற்றமாக இருந்தது. ரெண்டாவது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ரெண்டாவது குற்றம், அவர் வியாதிக்காரர்களை குணமாக்குகிறார் என்றால், அந்த காலத்தில் வாழ்ந்த யூதர்கள் பொல்லாத வியாதிகள் மனிதனுக்கு கடவுளிட்ட சாபத்தால் தான் வருகிறது என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசுவோ வியாதிக்காரர்களை சுகமாக்கிறவராய் அவர் இருந்தார். இது அவர்களுக்கு ஒரு பெரும் விரோதமாக தென்பட்டது. அதில் ஒன்று, ஓய்வு நாளான சனிக்கிழமையில் இயேசு வியாதிக்காரர்களை சுகமாக்கிறார் என்று அவரை எதிர்த்தார்கள். என் அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு அவர்களை பார்த்து சொன்னார், இந்த ஓய்வு நாளில் உன்னுடைய கழுதை குடியில் விழுந்தால் நீ தூக்கி எடுப்பாய் அல்லவா, உன்னுடைய மாடு குடியில் விழுந்தால் தூக்கி எடுப்பாய் அல்லவா, மாட்டை விட கழுதை விட மனிதன் எவ்வளவு முக்கியமானவன் என்று உனக்கு தெரியாதா என்று சொன்னார். இன்றைக்கும் இந்த தேசத்தில் மனிதர்களுக்கு மரியாதை என்பது இல்லாமல் இருப்பதை நாம் காணலாம். மிருகங்களுக்கு எவ்வளவோ மரியாதை கொடுக்கிற இந்தியாவில் மனிதர்களை ஜாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் சீரழித்து அவர்களை கொல்லுகிற காட்சிகளை இன்றைக்கு நாம் காணலாம். அன்றைய யூத கொள்கை அப்படித்தான் இருந்தது. மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னதை யூதர்கள் வெறுத்தார்கள். ஆகவே இந்த மூன்று குற்றங்களுக்காக இயேசுவை பிலாத்து இடத்தில் கொண்டு போய் இந்த இயேசுவை சிலுவையில் அறையும் என்றார்கள். அப்பொழுது மத்தேயு 27:19 பாருங்கள், வேதம் சொல்கிறது, பிலாத்துவின் மனைவி ஆள் மூலமாக பிலாத்துவுக்கு சொல்லி அனுப்புகிறாள், அந்த நீதிமானுக்கு ஒரு தீமையும் செய்ய வேண்டாம், இன்றைக்கு நான் அவரை தரிசனத்தில் பார்த்தேன் என்று சொல்லி. ஆமென் அன்பானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முழு உலகில் பாவ மக்கள் கூட்டத்தின் மத்தியில் பாவிகளை நீதிமானாய் மாற்ற வந்த இயேசு ஒருவர் தான் நீதிமானாக இருந்தார். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, அந்த நீதிமானான இயேசு, பரிசுத்தரான இயேசு, தேவனுடைய குமாரனான இயேசு, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து ரத்தம்தான் முழு உலகத்தையும் பாவத்தை கழுவியது, அது பரிசுத்தமாக்கியது. ஆகத்தான் பரிசுத்த வேதம் என்ன போதிக்கிற தெரியுமா? Romans 5:9 அவருடைய இரத்தத்தாலே, இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே நாம் எல்லோரும் நீதிமான்களானோம் என்று சொல்லி. என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, கர்த்தராக இயேசு சொன்னார் மத்தேயு 28:20 உலக முடியும் மட்டும் சகல நாட்களிலும் நான் உங்களுடன் கூடவே இருப்பேன் என்று சொன்னார். எதற்காக இருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கும் எந்த ஒரு தேசத்தானும் எந்த ஒரு இனத்தானும் எந்த ஒரு பாவியும் என் பாவங்களை மன்னியும் கர்த்தராக இயேசுவே என்று அவன் தேவனுடைய உதவியை தேடுவான் என்றால், உயிரோடு இருக்கிற இயேசு அவனுக்காக சிலுவையில் சிந்தி இரத்தத்தை அவன் மேல் தெளித்து அவனை நீதிமானாய் மாற்றவே இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென் அன்பானவர்களே, யாரை அழைத்தாரோ அவர்களை தேவன் நீதிமானாய் அவர் மாற்றுகிறார். இயேசு கிறிஸ்து இரத்தத்தால் எந்த ஒரு பாவியும் இன்றைக்கு நீதிமானாய் அவன் மாற்றப்படுகிறான். நல்லது. ஏன் நாம் நீதிமானாக்கப்பட்டோம் தெரியுமா? விசேஷமான சத்தியங்களை வேதம் சொல்கிறது. Jakobu 5:16 பாருங்கள், அங்கு வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதிமான் செய்ய ஊக்கமான வேண்டுதல் மிக பலனுள்ளதாக இருக்கிறது என்று பைபிள் நமக்கு போதிக்கிறது. வேண்டுதல்களில் மிகவும் பலமுள்ள ஒரு வேண்டுதல் நீதிமான்கள் செய்யும் வேண்டுதல் தான். ஆகவேதான் ஆண்டவர் நம்முடைய ஜபங்கள்லாம் வல்லமுள்ள ஜபங்களாக மாற, விடுதலை அளிக்கும் ஜபங்களாக மாற அவருடைய இரத்தத்தால் ஒவ்வொருவரையும் கழுவி
நீதிமானாய் அவர் மாற்றி விடுகிறார். அடுத்ததாக வேதம் போதிக்கிறது, நீதிமொழி 10:6 நீதிமானின் சிரசின் மேல் ஆசீர்வாதம் தங்கும் என்று சொல்லி. ஆண்டவராக இயேசு ஏன் ஒவ்வொரு மனிதனையும் நீதிமானாய் மாற்றினார் என்றால், மனிதன் பாவத்தினாலே ஆசீர்வாதத்தை அவன் இழந்தான். ஆதியாகமம் 3:17 பாருங்கள். பாவம் செய்த மனிதனை பார்த்து தேவன் சொன்னார், ஆதாமே உன்னிமித்தம் இந்த பூமி சபிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி. ஆம், நல்லவைகளாய் உண்டாக்கப்பட்ட முழு உலகமும் மனிதனுடைய பாவத்தினாலே அவனுக்கு இந்த உலகில் பல பகுதிகள் சாபங்களாக மாறியது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தாலே நம்மை கழுவி நீதிமானாய் மாற்றிவிட்டதனாலே சாபங்களை இயேசு ஆசீர்வாதமாக உங்களுக்கு நமக்கு மாற்றி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே ஒருவர் நீதிமானாய் இயேசு கிறிஸ்துவால் மாற்றப்படும் போது ஆசீர்வாதங்கள் அவர்கள் தலையின் மேல் வரும், அவர்கள் தலைமுறையின் மேல் வரும். நீங்கள் ஆசீர்வாதத்தை தேட வேண்டாம், ஆசீர்வாதம் கொடுக்கிற கர்த்தர் இயேசுவை தேடுங்கள். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும்படி அவர் செய்வார். நீங்கள் தேவனை தேட தேட ஆசீர்வாதங்கள் உங்கள் மேலும் உங்கள் தலைமுறையின் மேலும் வந்து தங்கும். அது தலைமுறையை அது தொடரும். இப்படித்தான் ஆதியாகமம் 13:2 ஆபிரகாமை பற்றி வேதம் சொல்கிறது. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் உள்ள ஆசைகளுடைய சீமானாயிருந்தார் என்று சொல்லி. ஆம், தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன் ஆசீர்வாதத்தின் மனிதனாக அவன் மாறினான். இதே போலத்தான் நீதிமானாய் மாற்றும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு ஆசீர்வாதத்தின் சந்ததியாக இந்த பூமியின் மேலே அவர் நிறுத்துகிறார். இன்றைக்கு இந்த உலகிலே பணக்கார நாடுகள் யார் தெரியுமா? கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாடுகள் தான். இந்த உலகத்தில் வல்லரசு நாடுகள் எது தெரியுமா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற நாடுகள் தான். என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் வந்து தங்கியிருக்கிறது. 3வதாக, ஏன் நாம் நீதிமான்களாக்கப்பட்டோம்? திருமறை சொல்கிறது. நீதிமொழி 11:30 நீதிமான் ஜீவ விருட்சமாக இருப்பான், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று சொல்லி. ஆமி நண்பானவர்களே, நம்மை ஆண்டவர் தன் இரத்தத்தாலே கழுவி நம்மை மீட்டுக்கொண்டு தனது ஆவியால் நிரப்பிய இயேசு நம்மை நீதிமானாக மாற்றி நம் வழியாக கட்டப்பட்டிருக்கிற பல லட்சம் பல கோடி மக்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு பாவி இன்னொரு பாவியை திருத்த முடியாது. ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழிகாட்டவே முடியாது. ஒரு இருட்டில் இருக்கிறவன் இன்னொரு இருட்டில் இருக்கிறவனுக்கு வெளிச்சத்தில் அவனை கொண்டு வந்து சேர்க்கவே முடியாது. ஒரு பாவ சேற்றில் இருக்கிறவன் இன்னொரு பாவியை ஒருபோதும் பரிசுத்தத்துக்கு கொண்டு வரவே முடியாது. ஆமென் அன்பானவர்களே, நாம் நீதிமானாக்கப்பட்டது எதற்காக என்றால், இன்றைக்கு பாவ படுகொழி விழுந்திருக்கிற அநேக பேரை விடுவிப்பதற்காக இயேசுவின் பெயராலே, அவர்களை கர்த்தர் என்றே கொண்டு வந்து சேர்ப்பதற்காகவே, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்காகவே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் அன்பானவர்களே. அதோடு மாத்திரமல்ல, அடுத்ததாக வேதம் சொல்கிறது. 4வதாக, லூக்கா 23:50-51 பாருங்கள். அரிமத்தை என்னும் யோசப்பு நீதிமான உத்தமனமாக இருந்தாராம், தேவர் ஆட்சியத்திற்காக அவர் காத்திருந்தார் என்று சொல்லி. பார்த்தீர்களா? கர்த்தருடைய ராஜ்யம் வருகிறது, இயேசு வருகிறார். இன்றைக்கு உலகம் வர்ணிக்க முடியாத அளவுக்கு அழிவை நோக்கி போகிறது. பாவம் உலகத்தில் இதோ அகோரமாக இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது. அக்கிரமங்கள் பெருகியிருக்கிறது. மனித அபிமானம் மறைந்திருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வேசித்தனங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் அக்கிரமங்களும் திடீர் திடீரென்று மனித குலத்தை அழிக்கிற கொரோனா போன்ற பொல்லாத கொடூர நோய்களும் முழு உலகத்தை இன்றைக்கு ஆட்டி படைக்கிறது. இதெல்லாம் தற்செயலாய் வந்ததா? இல்லை, இப்படியெல்லாம் நடக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முன்னுமே இந்த உலகத்திற்கு அவர் சொன்ன செய்தி தான் இன்றைக்கு இந்த பூமியில் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது. அந்த முடிவில் பரலோகம் சென்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து
வரப்போகிறார். எதற்காக? தன்னை ஆராதித்து தன்னால் மீட்கப்பட்ட மக்கள் கூட்டத்தை பரலோகத்துக்கு அழைத்து செல்வதற்காக. அப்படி என்று சொன்னால், உலகத்தில் பூமி அதிர்ச்சியை பார்ப்பதனாலேயோ, அழிவை பார்ப்பதனாலேயோ, அல்லது நிலா சகப்பா மாறிவிட்டதை பார்ப்பதனாலேயோ, வெள்ளங்களை பார்ப்பதனாலேயோ, அல்லது உலக அழிவுகளெல்லாம் பார்த்து கொண்டிருப்பதனாலோ, பேசி கொண்டிருப்பதனாலேயோ நாம் எல்லோரும் பரலோகத்துக்கு போய் சேர்ந்து விட முடியுமா? இல்லை. நீதிமானாயாக்கப்பட்டவர்கள், பாவத்தை ஜெயித்தவர்கள், அக்கிரமத்தை ஜெயித்தவர்கள், அநீதிகளை ஜெயித்தவர்கள், அந்நியாயத்தை ஜெயித்தவர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாலே யார் நீதிமானாய் உத்தமனாய் உத்தமையாக்கப்பட்டார்களோ அவர்கள்தான் பரலோக ராஜ்யத்தில் போய் சேருவார்கள். இதைத்தான் ஆவியான தேவன் இந்த செய்தி வழியாக உங்களுக்கு அவர் உணர்த்துகிறார். அந்த அறிமத்தை யோசப்பு உத்தமனும் நீதிமானமாக இருந்தாராம். அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை பின்பற்றிய அப்போஸ்தலனாய் சீஷனாக இருந்தார். அவர் உத்தமனாக இருந்தார், நீதிமானாக இருந்தார். அப்படி என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஆராதிக்கிற சபையார், ஜனத்தார், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் என்னவாக இருக்க வேண்டும்? நீதிமானம் உத்தமனம் உத்தமையுமாய் இருக்க வேண்டும். இதுதான் அவர்களுடைய அடையாளம். இது ஒன்று தான் உங்களை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குமே தவிர, உங்களுடைய படிப்போ, உங்களுடைய ஜாதி குல கோத்திரங்களோ, உலக பட்டங்களோ, உலக பணமோ, வெள்ளியோ தங்கமோ, உலக புகழ்களோ, உலகத்தின் மனித மேன்மையோ, எதுவுமே உங்களை பரலோகத்தில் ஒருபோதும் கொண்டு போய் சேர்க்காது. என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, அருமித்த யோசப்பு நீதிமான உத்தமனமாக இருந்தார், தேவ ராஜ்யத்திற்கு அவர் காத்திருந்தார் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு இயேசுவே வாரம் மாரநாத்தா என்றெல்லாம் பல கோடி முறை நாம் உச்சரித்து கொண்டிருந்தாலும் அவர் வருகையில் யார் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்? லூக்கா 17 33 வசனத்திலிருந்து பாருங்கள். ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். ரெண்டு பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். ரெண்டு பேர் திருகி திரிப்பார்கள், அதாவது மாவரைக்கிற கல்லை இறக்குவது, அது காலையோ மத்தியானமோ இரவோ, அதில் ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், ஒருவர் விடப்படுவார். இதனுடைய பொருள் என்ன? பரிசுத்தவான்கள், உத்தமமாய் வாழ்ந்தவர்கள், மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தவர்கள், அவர் வார்த்தையின்படி வாழ்ந்தவர்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள். உலகத்தை நம்பியவர்கள், பாவத்தில் வாழ்ந்தவர்கள், வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள தயாராக இல்லாதவர்கள், பெருமையை நம்பியவர்கள், பணத்தை நம்பியவர்கள், பூமியை நம்பினவர்கள், அறிவை நம்பினவர்கள், திறமையை நம்பினவர்கள், உலக பாரம்பரியத்தை நம்பினவர்கள், அவர்கள் விடப்பட்டார்கள். பாவங்கள் அவர்களை பிடித்து கொண்டது. ஆனால் பரிசுத்தம் இவர்களை பறந்து செல்லும்படி செய்துவிட்டது. என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, ஆண்டவர் வருகையில் அவரை விசுவாசித்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். அவரை விசுவாசித்த எந்த தேசத்தானும் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அவரோடு போய் அவர்கள் இணைந்து விடுவார்கள். இந்த செய்தி கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய நிலைமை என்ன என்பதை சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களை ஒப்பு கொடுங்கள், முடிவு கட்டுங்கள். நம்மை மீட்க, பரலோகத்தில் நம்மை கொண்டு போய் சேர்க்க இரட்சகராக இயேசு கிறிஸ்து வந்தார். கிறிஸ்தம் என்பது ஒரு மதம் அல்ல, அது பரலோக தேவனோடு ஒவ்வொரு மனிதனையும் இணைக்கிற ஒரு பரிசுத்த மார்க்கம். இதுதான் கிறிஸ்து. நானே வழி என்றார், நானே சத்தியம் என்றார், நானே ஜீவன் என்றார். என்னை இல்லாமல் யார் ஒருவனும் பிதாவிடத்தில் பரலோகத்துக்கு வரவே முடியாது என்றார். இந்த உலகை சார்ந்த ஒருவரும் கிறிஸ்து இயேசுவை விசுவாசியாவிட்டால் அவருக்கு பரலோகத்துக்குள்ளே நுழைவே முடியாது. என் அன்பான சகோதர சகோதரிமார்களே, நீங்களும் நாமும் நீதிமானாய் ஆக்கப்படுவது எதற்காக தெரியுமா? இந்த பூமியில் எல்லாவற்றையும் நாம் ஜெயித்து கிறிஸ்துவினாலே நாம் நீதிமான்களாய் வாழ்ந்து காட்ட நாம் தேவர் வரும்போது அவருடைய சமூகத்தில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் நெருங்குகிறது. உங்களை ஆயத்தப்படுத்துங்கள். இப்பொழுதே ஆண்டவர் பாதத்தை தேடுங்கள். நீதிமானின் கூட்டமாய் சந்ததியாய் மாற ஒப்புக்கொடுங்கள். பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, முழு உலகத்தின் பாவங்களை நீர் சுமந்து தீர்த்தீர் என்றால் எல்லோரையும் நீர் அழைத்ததினாலே
யார் ஒருவருமுடைய சத்தியத்துக்கு செவி கொடுத்து யார் ஒருவர் உலகத்தை தள்ளி கிறிஸ்துவே உம்மை மீட்பராய் இரட்சகராய் ஏற்றுக்கொள்வார்களோ அவர்கள் எந்த தேசமோ எந்த இனமோ அவர்கள் யாரோ அவர்கள் மேல் உமது இரத்தத்தை தெளித்து அவர்களை நீதிமான்களாய் மாற்ற நீர் வல்லவராய் இருக்கிறீர். நீதிமான்கள் பரலோகத்துக்குள் நுழைவார்கள். ஒவ்வொருவரையும் அப்படியாய் நீர் மாற்றும். உமது மகிமை விளங்கப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓசன்னா முழக்கம் கேட்குதம்மா, இயேசுவின் வருகை தெரியுதம்மா. ஒரு முறை அவர் வந்தார் நம்மை மீட்பதற்கு, மறுமுறை அவர் வருவார் நம்மை அழைத்து செல்வதற்கு. ஓசன்னா 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 Hosanna, Hosanna, Hosanna. அதிசயமாயிரம் நடக்குதம்மா, அது ஆண்டவர் வருகையை பேசுதம்மா. அதிசயமாயிரம் நடக்குதம்மா, அது ஆண்டவர் வருகையை பேசுதம்மா. அடிமை வாழ்வினி போதும் அம்மா, இயேசு ஆட்சியில் மகிழ்ந்து வாழ்வோம் அம்மா. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. Hosanna, Hosanna, Hosanna. அன்று விண்ணவர் கூட்டம் திரளும் அம்மா, விண்ணொளி வானில் தோன்றும் அம்மா. அன்று விண்ணவர் கூட்டம் திரளும் அம்மா. சாத்தானின் ஆட்சி விழுந்ததம்மா, அன்று சத்தியமே நின்று ஜெயித்ததம்மா. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா. ஹோசன்னா ஹோசன்னா. ஆட்சியம்மா, இயேசு அரசுக்கு முடிவே இல்லையம்மா. ஆயிரம் ஆண்டுகள் ஆட்சியம்மா, இயேசு அரசுக்கு முடிவே இல்லையம்மா. பரிசுத்தர் இயேசு உன் அரசரம்மா, அவர் அரசுக்குள் வாழனி ஆயத்தம்மா. ஹோசன்னா முழக்கம் கேட்குதம்மா, இயேசுவின் வருகை தெரியுதம்மா. ஒரு முறை நம்மை மீட்பதற்கு, மறுமுறை அவர் வருவார் நம்மை அழைத்து செல்வதற்கு. ஹோசன்னா ஹோசன்னா ஹோசன்னா.